வணக்கம். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதியதாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது உருவாகியிருப்பதை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் காணொலிகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இது தொடர்பாக கடந்த வாரமே ஒரு காணொலியை நான் விரிவாக பதிவு பண்ணியிருந்தேன். சுழற்சியானது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான பிறகு, அதாவது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான பின்னர் அதனுடைய தாக்கத்தை அது தரைப்பகுதிகளிலும் வெளிப்படுத்த தொடங்கி அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையையும் மெட்டிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் இந்த சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர இருப்பதன் காரணமாக மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது முன்பை விட சற்று கூடியிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இப்போ நேற்றுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி சிறப்பான மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் 109 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதியான, இதுவும் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான், அதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இவை போக செங்குத்தில் கூட 97 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. அது திருவண்ணாமலை மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அது வந்து வடமேற்கு உள் மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இடம், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 97 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. ஆனால் கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வானூர் மாதிரியான பகுதிகளிலும் 92 மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறதுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். இவைகள் போக தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியிலே மழை பதிவாக இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் திருவாடனை மாதிரியான பகுதிகளில், இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து பதிவாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு உள் மாவட்டங்களில் அங்காங்கே மழை வந்து பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இது தொடர்பாகவும் நாம் முன்பே விவாதித்திருந்தோம். இன்று காலை நேரத்தில் கூட ஒரு காணொலியை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளின் வழியாக மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி வந்தது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் கேரள மாநில பகுதிகளிலும் மழை பதிவாக தான் போகுது. தமிழக பகுதிகளிலும் மேற்கு மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாக தான் போகுது. அதன் பிறகு இன்று இரவு நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலை நேரத்தில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதன் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை முதலாவதாக கேரள மாநில தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் தீவிரமடையும். அதன் பிறகு தேனி மாவட்ட பகுதிகள், அதாவது பெரியாரணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை நம்ம முதலாவதாக பார்த்து விடலாம். எப்படி இருந்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில், அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். வாழ்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கேரள மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தெற்கு பகுதிகளில், அதாவது கேரள மாநில தெற்கு பகுதிகளில், விதுராவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், திருவனந்தபுரம் விதுரா இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை பதிவாகும். நமக்கு நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் தான் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான வெப்பசலன மழை பதிவாகலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளை நம்மளால் தவிர்த்து விடவே முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ காற்று முறிவு எங்கெங்கே ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டும் வகையில் தான் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கேன். தமிழ்நாடு இருக்கக்கூடிய பகுதியில் நான் வட்டமிட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான மழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் சாரல் தூறல் பதிவாகலாம். இதமான சூழல்கள் நிலவ தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்நேரம் வெப்பநிலை வந்து நேற்றுடன் ஒப்பிடுகையில், அதாவது நேற்று மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழையே வந்து பதிவாகி இருந்தது. அதுவும் சிறப்பான மழையே சில இடங்களில் பதிவாக இருந்தது. அந்த இடங்கள்லாம் கூட வெப்பநிலை வந்து அதிகரித்து தான் காணப்படும். குறிப்பாக சென்னை மாநகரை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சென்னை மாநகரில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா
எதிர்பாராத மழையெல்லாம் சில இடங்களில் பதிவாக இருக்கிறது. சில நிமிடங்களிலேயே, அதாவது சில மணி நேரங்களிலேயே மிக வலுவான மழையெல்லாம் வந்து பதிவாக இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியலை வைத்து இப்போ பூந்தமல்லியில் 109 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இப்போ பூந்தமல்லியை ஒட்டியிருந்திருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கலாம். அதாவது நல்ல மழைன்னு நான் சொல்கிறது, ஒரு மணி நேரத்திற்குள்ளாக எந்த அளவிற்கு மழை பதிவாகுது அப்படிங்கிற அந்த ரேட்டை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த அளவிற்கு ஹெவியான ரெயின்ஃபால்லாம் சில இடங்களில் வந்து ரெக்கார்டாகி இருந்தது. குரோம்பேட்டை பகுதியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மழை வந்து ஒரு 25 நிமிடம் வந்து பதிவாகும் பொழுது சாலைகளில் தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை வந்து பதிவானுச்சு. சாலைகள்னால் நான் சொல்கிறது வந்து ஜிஎஸ்டியை சொல்ல, அதற்கு அருகே இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட தண்ணீர் வந்து சாலைகளில் வந்து நிற்கிற அளவிற்கான ஒரு சூழல் வந்து இருந்தது. இத்தனைக்கு அது வந்து மேடான பகுதி. ஸோ அதுலேருந்து தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியை நோக்கி தான் வரும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் கூட மழை நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது மழை நீர் தேங்கி நிற்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில், அதன் பிறகு மழை நின்ற பிறகு சில மணி நேரங்களில் அந்த மழை நீர் வந்து வடிந்து விட்டது. ஸோ இந்த மாதிரியான மழை வந்து பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை இங்கே தெரியப்படுத்தினேன். ஸோ கனத்த மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது, அதில் மாற்றங்கள் கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்த மழை பதிவாகி இருந்த இடங்களில் கூட இன்று பகல் நேரத்தில் வெப்பநிலை வந்து அதிகரித்து தான் இருக்குது. ஸோ அதையும் நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பேரையூர் வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஏழுமலை உசிலம்பட்டி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், பெரிய குளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளில், வத்தலங்குட்டு சின்னாலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தெட்டுப்பட்டி திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், நிலக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், வலசையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம்னாக்கா, இப்போ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் வந்து அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இப்போ மென்மேலும் அதிகரிக்கப் போகுது. இப்போ தீவிரமடையும் பொழுது மழை வந்து உட்பகுதிகளில் குறைவதற்கான சூழல்கள் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் அந்த தென்மேற்கு பருவமழை ஆக்டிவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்கிறதோ, இப்போ கேரள மாநில தென் மாவட்ட கடலோர பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், தமிழக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எப்போ மழை இன்டென்சிஃபை ஆகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே உட்பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஸோ மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக பார்த்தோமையானால். அதே போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். இவை தவிர்த்து ஈரோடு எடப்பாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் திடீர்னு ஏதேனும் இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கிடும். அதிலெல்லாம் மாற்றங்கள் வந்து இருக்க போகிறது கிடையாது. குடியூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் மழை பதிவாகலாம். இவைகள் மட்டுமல்லாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக திடீரென சில இடங்களில் வானம் புரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவாகும். இன்று இரவு நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். அதேபோல் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில், வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளில், சின்னக்கல்லாறு சோலையாறு அணை சின்கோனா சுற்று வட்டார பகுதிகளில், கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகலாம். கேரள மாநில பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் மிக தாராளமாகவே இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை என்பது இருக்கிறது. ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் பூந்தமல்லியில் 109 மில்லிமீட்டர், செங்கத்தில் 97 மில்லிமீட்டர், அதேபோல் ராமகிருஷ்ணா ராஜாபேட் இது வந்து திருவள்ளூர் மாவட்ட பகுதி அங்கே 95 மில்லிமீட்டர், வானூர் விழுப்புரம் மாவட்டம் 92 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 77 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 72 மில்லிமீட்டர், கெட்டி நீலகிரி மாவட்டம் 70 மில்லிமீட்டர், போளூர் திருவண்ணாமலை மாவட்டம் 66 மில்லிமீட்டர், நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் 65 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் 65 மில்லிமீட்டர், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 63 மில்லிமீட்டர், சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் 60 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 54 மில்லிமீட்டர், உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் 53 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்துலேயும் நம்ம இந்த பகுதியெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம், அந்த பகுதிகளெல்லாம் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலை நகரப்பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் 51 மில்லிமீட்டர், நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் 49 மில்லிமீட்டர், சென்னிமலை ஈரோடு மாவட்டம் 48 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 48 மில்லிமீட்டர், கோவில்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், திருப்பாலப்பந்தல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், நந்தியார் தலைப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், முகியூர் விழுப்புரம் மாவட்டம் 46 மில்லிமீட்டர், பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 45 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் 45 மில்லிமீட்டர், மேலூர் மதுரை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மயிலம்பட்டி கரூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர்,
திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், பலவிடுதி கரூர் மாவட்டம் 39 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் 39 மில்லிமீட்டர், தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி மாவட்டம் 38 மில்லிமீட்டர், அதேபோல் மரம்பூண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், விரகனூர் மதுரை மாவட்டம் 37 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் 35 மில்லிமீட்டர், இடையப்பட்டி மதுரை மாவட்டம் 35 மில்லிமீட்டர், நேமூர் விழுப்புரம் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், பொன்னையணை வேலூர் மாவட்டம் 34 மில்லிமீட்டர், துவாக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 33 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 32 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், தாலுக்கா அலுவலகம் அதாவது பந்தரூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கத்தில் கூட 29 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது, தாம்பரத்தில் கூட 29 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது, ஸோ குரம்பேட்டில் ஆஃபீஸில் 31 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது, ஸோ பரூரில் 29 மில்லிமீட்டர், இழுப்பூரில் 29 மில்லிமீட்டர், ஆவடி பாம்பாறு அணையிலெலாம் கூட 29-28 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது, புள்ளம்பாடியில் 28 மில்லிமீட்டர், ஊத்துக்குழி திருப்பூர் மாவட்ட பகுதி அங்கே 28 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது, வேலூர் மாநகராட்சியில் கூட 28 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குதுங்க. ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.